ஐ டிட் ரைட் போட்டப்பா. அது ரெண்டா உடைச்சோமா, எதுக்கு கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு, நெகட்டிவ் பேசு பாசிட்டிவ் பேசுறதுக்கு எல்லாமே. ஐ வில் ரைட் பண்ணிட்டோமா? நான் எழுதுவேன். ஓகே, நான் எழுதுவேன் வந்துருச்சா, நல்லா பாத்துக்கோங்க. சூப்பரா, பின்னாடி நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணுவோம், இப்ப உங்க மைண்ட யூஸ் பண்ணுவோம். ஐ ரைட்டிங்க்கு வந்து என்ன சொல்லுங்க, ரைட்டிங் வந்து தமிழ்ல என்ன சொல்லுங்க? நோட்ஸ் பாருங்க, நோட்ஸ் எழுதிக்கொண்டு பாருங்க, நோட்ஸ் எழுதிக்கொண்டு பாருங்க. எழுதிக்கொண்டு எழுதி எழுதிக்கொண்டு கொண்டு, எழுதி கொண்டு, நிப்பாட்ட நிப்பாட்டமாங்க. இங்க பாருங்க, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். எழுதிக்கணும், தமிழ்லையும் எழுதுங்க. தமிழ் உங்களுக்கு பின்னாடி எனக்கு ஃபுல் இது எக்ஸசைஸ்ல வரும், அப்பதான் தமிழ்ல கட்டுவேன். நீங்க தமிழ்ல எழுதிக்கணும், நோட்ஸை கம்பேர் பண்ணணும். அப்ப போறப்ப ராக்கெட் ஸ்பீட்ல போவோம், கட கட கடகடன்னு சொல்லணும். நீங்க இங்கிலீஷ்காரன் பேசுற மாதிரியே பேசணும். இங்க பாருங்க, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன், அதான் தமிழ். நான் எழுதுகிறேன்ங்கிறதா இங்க வந்தது. இப்ப பார்க்கலாமா, வி அடிக்கலாமா? வி நாங்கள், தமிழுக்கு இங்கிலீஷும் பாருங்க, ஆர்டர் மாறுது பாருங்க, ஆர்டர் மாறுது பாருங்க. நாங்கள் எழுதி கொண்டு இருக்கிறோம், நீங்க பார்க்கலாம், இருக்கிறோம் We are writing. ஆர், அவ்வளவுதான். Writing. நாங்கள் எழுதி கொண்டு இருக்கிறோம், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஆர்டர் மாறுது பாருங்க. இந்த ஆர்டர் மாறுறதுனாலயே தமிழ், தமிழை நினைச்சு இங்கிலீஷ்ல பேசுறப்ப தடுமாறுறோம் பாத்தீங்களா. தடுமாறுறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது, அதுல ரெண்டு மூணு முக்கியமான காரணம். ஒரு காரணம் என்னங்க, ஒரே வார்த்தைக்கு அத்தனை அர்த்தம் தமிழ்ல, ரைட்? அத்தனை அர்த்தம். ஐயோ, இது இவ்வளவா இருக்கா? வந்தேனுக்கா தான், வந்தானுக்கா தான், வந்தாய்க்கா தான், வந்து வந்தீர்களுக்கா தான், வந்தார்களுக்கா தான், அப்படியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டர் பாருங்க, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன், உள்ள போறாங்க பாருங்க, இருக்கிறேன். இது மாதிரி பின்னாடி நிறைய பார்க்கணும். நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம், நீ எழுதி கொண்டு இருக்கிறாய், சொல்லுங்க பாப்போம். You are நீ, writing. You are writing. யூ ஆர் ரைட்டிங் பாருங்க, யூ ஆர் ரைட்டிங் அப்படியே மாறுது பாருங்க, எழுதி கொண்டு இருக்கிறாய். இப்ப இது ரெண்டும் ஒண்ணுதான், ஒருமை ஒருமை பன்மைனாலும், மரியாதை கொடுத்தாலும் மரியாதை கொடுத்தாலும் ஒண்ணுதானா? நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், நல்லா பார்க்கணும், நல்லா பார்க்கணும். They are writing. யூ ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங் ரெண்டு, All நீ right. எழுதி கொண்டிருக்கிறாய், நீ எழுதி கொண்டு, நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், அவன் எழுதி கொண்டிருக்கிறான் அப்படிங்க பார்க்கலாம். He அவன், is writing. ஹீ He is writing. கொண்டு, இங்க பாருங்க எழுதி கொண்ட, இங்க போடுறீங்க. கஷ்டம், ஏன் கஷ்டமா இருக்கு இங்கிலீஷ்னு புரியுதா? தமிழ்ல முன்ன முன்ன வர்றது, இங்க பின்ன வருது, இங்க பின்ன வர்றது, முன்ன வருது, எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. அவள் எழுதி கொண்டு She is writing. She is writing. இருக்கிறாள். ஹீசி இதுக்கு She is எப்பயுமே writing. ஒண்ணுதான் வரும், ஒன்னாதான் வரும், ஞாபகம் வச்சுங்க. அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணும். Is எவ்வளவு writing. ஒத்த ஒருக்க எதுல மாறுதோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். டே, அவர்கள், சொல்லுங்க பாப்போம். writing. Or தே ஆர் ரைட்டிங், நல்லா பாருங்க, நல்லா லுக் அட் திஸ், தே ஆர் ரைட்டிங், இட் இஸ் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங். வா, எழுதி கொண்டு, எழுதி கொண்டு, எழுதி கொண்டு, எழுதி கொண்டு. இந்த முற்றுப்பதா வினையா? முற்றுப்பதா வைக்கிறது இந்த சப்போர்டிங் வெர்ப் தான். முட்டு கொடுக்குது, சப்போர்ட் பண்ணுது, இந்த சப்போர்ட் பண்ணி ஆம் ரைட்டிங்க முழுமையாக்குது. அதனாலதான் எழுதி கொண்டு. ஓ, இப்ப எனக்கு சொல்லுங்க, அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கி பார்க்கலாம். அவன் தூங்கி கொண்டிருக்க, He அடி is sleeping. அடிக்கலாம், பிளாங்கா போட்டிருக்க, He is sleeping. ஈ ஸ்லீப்பிங். எங்க ஒருத்தவங்க ரெண்டு ரெண்டு பேர்ட்டோன்னு தான் வருது, நேரம் பாயணுமே, பாயணுமே. Is sleeping. தூங்கிக் ஆ, கொண்டிருக்கிறான். ரைட், ஈ ஸ்லீப்பிங், அவன் போய் கொண்டிருக்கிறான். He ஹீ is இஸ் கோயிங், going. He is going. ஈ கோயிங்லாம் வராது. என்ன வரும், He is என்ன வரும், going. இஸ் He is வரும். going. சிஸ்டம்லாம் போச்சு, சப்போர்ட்டிங் வெர்ப் He is விட்டீங்கன்னா going. காலமே மாறி போயிடும். எந்த காலத்துல பேசுறோம்னே தெரியாது. இங்கிலீஷ் வெள்ளக்காரன் குழம்பிடுவான், குழம்பிடுவான், விட்டுற கூடாது. இது இது முற்றுப்பெறாத வினை, இது முற்றுப்பெற வைக்கணும். எஸ், அவங்க வர்றாங்க, வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க வந்து They are coming. கொண்டிருக்கிறார்கள். They are They are coming. They coming. are coming. அவ எழுதிட்டு இருக்கா, அவ எழுதிட்டு இருக்கா. Is He is writing. writing. He is writing.
இருக்கு, அவருக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்றாரு, அவருக்கு டெஃபினட்டா அவருக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுத்துடலாம், ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சரியா, அப்படியே அப்படியே இது பண்ணலாமா? அவன் தூங்கிட்டு இருக்கானா? அவன் தூங்கிட்டு இருக்கானா? அவன் தூங்கிட்டு இருக்கானா? அவ்வளவுதான், நீங்க பாருங்க இப்படிதான் கொள்ளு, நீங்க நல்லா பாருங்க. ஆல்ரெடி சப்போர்டிங் வெளில இருக்கு, நம்ம உடைக்க வேண்டாம், அது உடஞ்சு ஆல்ரெடி இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த ஈஸ் அப்படியே தூக்கி போட்டு ஈஸ் ஈஸ் ஸ்லீப்பிங். கவனம் இங்கே இருக்க வேண்டும், மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ், நான் கேள்விக்குறி போடுற பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து ஒரு மணிக்குள்ள கவர் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணா என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க கவர் பண்ணதுல அடிக்கலாம், படப்பட படப்படன்னு அடிக்கலாம். நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் இதுல இருக்கணும். அவங்க போயிட்டு இருக்காங்களா? அவங்க போயிட்டு இருக்காங்களா? Are they going? Are they going? Are they going? என்ன? Are they going? No. இப்ப பாத்தி தூங்குங்க. அவன் பேசிட்டு இருக்கானா? அவன் பேசிட்டு இருக்கானா? Is he talking? Is he speaking? இந்த பாருங்க, அந்த இடத்துல டாக்கிங்ங்கற வேர்ட் வந்து நான் போடல. அவன் இஸ் ஹி டாக்கிங்? அவன் பேசிட்டு இருக்கானா? நான்